வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரத்தம் இப்போ ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிவு இருக்குது ஒன்று பிளாஸ்மா இன்னொன்று செல்கள் இப்போ செல்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பிளாஸ்மா வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இந்த செல்களில் தான் ஆர்பிசி டபிள்யூபிசி இந்த தட்டுகள் எல்லாமே இருக்குது இப்போ ரத்தம்னு பார்த்திங்கன்னா அது திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு இப்போ சாதாரண மனித நிலைல வந்து அஞ்சு டு ஆறு லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருக்கும் அதே ஆண்களில் பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு லிட்டர் ரத்தமும் பெண்களில் நாலு டு அஞ்சு லிட்டர் ரத்தமும் இருக்கும் இது ரத்தத்தை பற்றி ஒரு பொதுவான விஷயம் இப்போ டபிள்யூபிசி அதாவது இரத்த வேலை எனக்கு இல்லை பார்த்திங்கன்னா ஐந்து விதமான செல்கள் உள்ளே காணப்படுது இப்போ உள்ளே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா வந்து வெளிர் மஞ்சள் நிறம் கொண்டது அது காரத்தன்மை கொண்டது பிளாஸ்மா வந்து கடத்தும் கூறாகவும் செயல்படுது நீர் கனிமம் கரிமம் ஹார்மோன் மற்றும் கழிவுகள் எல்லாமே பிளாஸ்மாவில் காணப்படுது ஆல்சோ அது கடத்துகிற வேலையும் செய்யுது இப்போ பிளாஸ்மா பார்த்திங்கன்னா நாலு பொருள் இருக்குது பிளாஸ்மாவின் முக்கிய கூறு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் தான் இந்த ரெண்டாவதாக இருக்கிற அந்த ஃபைப்ரீன் ரத்த முறைதலுக்கு முக்கிய பங்கு வகிக்குது குளோப்ளீனுங்கிறது வந்து வந்து நோய் எதிர்பாரலுக்கு அமைது இந்த அல்புமீன் அப்படிங்கிறது வந்து நீர் சமய நிலையை ஒழுங்கப்படுது இதாங்க இதை பிளாஸ்மாவை பற்றி சொல்லணும்னா இதுதான் சிம்பிளாக இப்போ ரத்த சிவப்பண்கள் ரத்த சிவப்பண்கள் எரித்துற சைட்டுகள் என அழைக்கப்படுகிறது இப்போ இது எப்படி நாமம் வச்சுக்கலாம்னா அப்போ எரித்துறை சைட்டுகள் எரியும் போது எப்படி தெரியும் சிவப்பாக இல்லை அதனால் ரத்த சிவப்பண்கள் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க இப்போ இதோடைய அமைப்பம் வடிவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர் பக்கம் குடிந்த தட்டையான வடிவம் கொண்டது ரத்த சிவப்பண்கள் இதுக்கு வந்து உட்கரு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கோம் ஆனால் இது ஆரம்பத்தில் உட்கரு இருக்கும் உருவாகும் போது பிறகு வந்து இது உட்கருவை எழுந்து இழந்து விடுகிறது அதனால் உட்கரு இல்லைன்னு போட்டிருக்கோம் ஹீமோகுளோபின் இப்போ ஹீமோக்ளோபின் அதாவது நம்ம உடல் உறுப்புகள் அனைத்து பகுதிகளிலும் ஆக்சிஜனை எடுத்து செல்வதில் ஹீமோக்ளோபின் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அது வந்து ரத்த சிவப்பணுக்களில் தான் இருக்குது அது வந்து ஆக்ஸிஜனை ஏற்ற ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இப்போ வந்து இந்த ரத்த சிவப்பணுக்கள் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விழா எலுமிலையும் முது முதுகெலும்பு மஞ்சளிலும் உருவாகிறது இது எங்கே அழியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லீரலிலும் மண்ணிரலையும் அழியுது இதோடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ஆண்களில் நூற்றி இருபது நாளும் பெண்கள் நூற்றி பதினாலும் இது ஒரு எம்எம் கியூப் ரத்தத்தில் வந்து ஆண்களில் ஐந்து புள்ளி ரெண்டு மில்லியன் இரத்த சிவப்பணுக்களும் பெண்களில் வந்து நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் இரத்த சிவப்பணுகளும் காணப்படுது இப்போது இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த விளையாடக்களில் வந்து லூக்கோசைட்டுகள் டபிள்யூபிசின்னு அழைக்கப்படுது இது வந்து அளவில் மிகப்பெரிய செல்கள் இது வந்து நிறமற்ற ஒழுங்கற்ற வடிவம் கொண்டது அழிக்கும் திறன் எதனை அழிக்கும்னா இப்போ நோயை வந்து நோய் வந்து நம்ம உடலை வந்து தாக்கு போகுதுன்னா அப்போ அந்த கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது இப்போ இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு மஞ்சையிலும் நிறநீர் மூடிச்சிகளிலும் உருவாகிறது இப்போது இது வந்து நாலு வாரங்கள் இதோடைய வாழ்நாள் இது ஒரு எம்எம் க்யூப்பு ரத்தத்தில் வந்து எட்டாயிரம் எல்லை எண்ணுக்கல் வந்து காணப்படுது இப்போ இந்த ரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து அஞ்சு விதமான செல்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்கள் யோசினோஃபில்கள் பேசோஃபில்கள் லிம்போசைட்டுகள் மோனோசைட்டுகள் இப்போ அந்த நியூட்ரோஃபில்கள் வந்து அறுபது டு எழுபது சதவீதம் வந்து ரத்த வெள்ளையணுக்களில் அறுபது டூ எழுது சதவீதம் இருக்குது இது வந்து பல்லூர் உட்கரு நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு இன்னும் ஒரு பேரும் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய உட்கரு வந்து பல வடிவங்கள் காணப்படுமோ அதனால் வந்து பல்லூர் உட்கரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ யோசினோஃபில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் யோசினோஃபில்கள் காணப்படுது இது வந்து உடம்புல எங்கேயாவது வீக்கம் ஏற்படுதுன்னா இந்த செல்கள் வந்து அந்த இடத்த நோக்கி செல்லுமா ஒவ்வொரு இது ஒவ்வொன்றை தன்மையின் போது அலர்ஜி இந்த தன்மையின் போது இந்த யோசினோஃபில்களின் எண்ணிக்கை வந்து அந்த இடத்துல அதிகமாக காணப்படுமா மூன்றாவதாக வந்து பேசோஃபில்கள் காரச்சாய ஏற்பிகள் அப்படின்னா இதில் இருக்கிற ஹிப்பாரின் அப்படின்ற ஒரு நிறைமை வந்து என்ன பண்ணுதான் ரத்த ரத்தரேதலை வந்து தடை செய்ய்தான் இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டுகள் இது வந்து ரத்த மிக மிகச்சிறிய செல் இது இது நிணைநீர் மற்றும் நினைநீர் செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஏன் நினைநீர் செல்கள் அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நினைநீர் உறுப்புகளிலேருந்து உருவாகுது அதனால் அழைக்கப்படுது இருபது டு முப்பது சதவீதம் ரத்த வெள்ளையண்ணில் காணப்படுது இதில் வந்து பி லிம்போசைட்டுகள் டீலிம்போசைட்டுகள் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க அந்த பி லிம்போசைட்டுகள் அப்படிங்கிறது வந்து ஆன்டிபாடியை தயாரிக்க வல்லது இது வந்து என்ன பண்ணும் பாக்டீரியா கூட இணைந்து பாக்டீரியா வழிக்கும் வல்லமை கொண்டது இந்த டீ லிம்போசைட்டுகள் அப்படிங்கிறது வந்து வைரஸ் கூடி இருக்கிற தொகுப்பு அப்படியே தாக்கி அழைக்கக்கூடியது இந்த டி லிம்போசைடுகள் பி பாக்டீரியா அழிக்கக்கூடியது டி வைரஸ் அழிக்கக்கூடியது இப்போது மோனோசைடுகள் இது வந்து ஒற்றை செல்கள் அப்படின்னு அழிக்கப்படும் இது வந்து அளவில் மிகப்பெரிய வெள்ளை அணுக்களில் அளவில் பெரியவை இது வந்து ஒன்று புள்ளி நாலு சதவீதம் காணப்படுது பாக்டீரியா இறந்த செல்கள் செல் துணுக்குகள் இதெல்லாம் அழிக்கக்கூடியது தொ தொற்று நோயின் போது ரத்தத்தில் வந்து இந்த மோனோசைடுகளின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ரத்த செல்கள் த்ராம்போசைட்டுகள் மிதம் தட்டுகள்னு பேர் இப்போ இதுக்கு வந்து உட்கரு அற்ற செல்கள் இதுக்கும் உட்கரு இருக்காது இரத்த சிவப்பானுகளுக்கும் பிறகு உட் உட்கரு இருக்காது இப்போ இதோடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஒம்பது நாட்கள் மைக்ரோஃபேஸ்களால் வந்து இது அழிக்கப்படுகிறது ஒரு எம்எம் க்யூப் எம்எம் க்யூப் ரத்தத்தில் வந்து ரெண்டு லட்சம் டு நாலு லட்சம் வரைக்கும் ரத்த செல்கள் காணப்படுது ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னா ரத்தம் முறைதலுக்கு ஹீமோஸ்டாசிஸ் இரத்த குழாயினுள் ரத்தம் முறைதலுக்கு த்ரோம்போசிஸ் அதாவது இதய ரத்த குழாயினுள் ரத்தம் முறைதலுக்கு கோரோனோரி த்ராம்போசிஸ் அதே அந்த ரத்தம் முறைஞ்சி அந்த நரம்பு குழாய்க்குள் போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் எம்போலஸ்